ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நம்ம சேனலில் இன்றைக்கி பார்க்க போகிறது டுவெல்த் ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரி அதில் லெசன் டூ தீவிர தேசியவாதத்தின் எழுச்சியும் சுதேசி இயக்கம் ஓகேவா நோட்ஸ் வந்துட்டு உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் கொடுத்துருக்கேன் இந்த நோட்ஸ் உங்களுக்கு கொஞ்சம் ஹேண்ட் ரைட்டிங் தான் இருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க சொல்கிறத வச்சு ஹேண்ட் ரைட்டிங் வச்சு நீங்கள் தனியாக வேணால் ஒரு நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க ஓகேவா ஓகே பார்க்கலாம் வாங்க தீவிர தேசியவாதத்தின் எழுச்சியும் சுதேசி இயக்கம் டுவெல்த் ஹிஸ்ட்ரி லெசன் டூ பார்ட் ஒன் ஆங்கிலேயரின் பிரித்தாளும் கொள்கைக்கு எடுத்துக்காட்டாக வந்து வங்க பிரிவினையை சொல்கிறாங்க ஓகேவா ஆங்கிலேயர்கள் வந்து பிரித்தாளும் கொள்கையை பண்ணாங்க இல்லையா அது வந்து வங்க பிரிவினை தான் நம்மளை பிரிக்கிறதுக்கு இது பண்ணது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சில் அது நடந்துச்சு வங்க பிரிவினை பிரிவினை திட்டம் வந்து முதன் முதல்ல மிதவாத தேசியவாதிகளால் எதிர்க்கப்பட்டது அந்த பிரிவினை திட்டம் அப்படின்றது வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு மிதவாத தேசியவாதிகள் வந்து அதை எதிர்த்தாங்க தென் சுதேசி இயக்கமும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சில் இருந்து பதினொன்று வரைக்கும் காந்தியடிகளோட சகாப்தத்திற்கு முந்தைய இந்திய தேசிய இயக்கத்தின் மிக முக்கிய கட்டம் தேசிய இயக்கம் அப்படின்றது வந்து காந்திக்கு முன்னாடி உள்ள ஒரு இந்திய தேசிய இயக்கத்தில் ஒரு முக்கிய கட்டமாக இருந்திருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சுலேருந்து பதினொன்று வரைக்கும் ஓகேவா தமிழ்நாட்டில் சுதேசமித்ரன் மகாராஷ்டிராவில் கேசரி வங்களத்தில் யுகந்தர் இந்த பத்திரிகைகள் எல்லாமே வந்து ரொம்ப ஒரு முக்கியமான பத்திரிகைகளாக சொல்லப்படுது ஓகேவா ஆங்கில அரசு வந்து பொதுக்கூட்டங்கள் சட்டம் போட்டுச்சு எப்போனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் தென் வெடிமருந்து சட்டம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் செய்தித்தாள் சட்டம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் தூண்டுதல் குற்றச்சட்டமும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு தான் இந்திய பத்திரிக்கை சட்டம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து இது எல்லாமே வந்து ஆங்கில அரசு கொண்டு வந்து அடக்குமுறை சட்டங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகேவா நெக்ஸ்ட்டு வங்க பிரிவினை ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ஜனவரி ஆறில் புதிய தலைமை ஆளுநராகவும் இந்தியாவோட அரசு பிரதிநிதியாகவும் இருந்தவர் தான் கர்சன் பிரபு அவர் வந்து பணி செய்யப்பட்ட நாள் தான் இது ஓகேவா கர்சன் பிரபு இருக்கார் இல்லையா அவர் வந்து நம்ம இந்தியாவில் புதிய தலைமை ஆளுநராகவும் இந்தியாவோட அரசு பிரதிநிதியாகவும் பதவியேற்றார் எப்போனா ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஜனவரி ஆறில் கர்சன் பிரபு வந்து கல்கத்தா மாநகராட்சி குழுவில் வந்து அங்கம் வைத்தார் தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்திய உறுப்பினர்களோட எண்ணிக்கையை குறைத்தார் அவர் என்ன பண்ணார் அப்படின்னா கர் கர்சன் பிரபு வந்து கல்கத்தா மாநகராட்சி குழுவில் இருந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்திய உறுப்பினர்களோட எண்ணிக்கையை குறைச்சார் அதுவும் எப்போனா ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒம்பதில் அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலில் வந்து ஒரு பல்கலைச் சட்டகம் ஏற்றனார் ஏற்றுனாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலில் பல்கலைச் சட்டத்தின்படி வந்து கல்கத்தா பல்கலைக்கழகம் வந்து அரசோட நேரடி கட்டுப்பாட்டின் கீழே வைக்கப்பட்டுச்சு தென் இந்திய செய்தி பத்திரிக்கைகளின் தன்மை குறைக்கிறதுக்கு அலுவலக ரகசிய சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலில் அந்த இதில் திருத்தம் கொண்டு வந்தாங்க ஓகேவா இந்திய செய்தி பத்திரிகைகளோட தேசியவாதத்தன்மையை குறைக்கணும் அதாவது அந்த செய்தி பத்திரிகைகள்லாம் ரொம்ப இதாக அவங்க இஷ்டத்துக்கு பண்ணிகிட்ருக்காங்கன்னு சொல்லிட்டு அதோட தேசியவாதத்தன்மை குறைக்கிறதுக்கு அலுவலக ரகசிய சட்டம் அப்படின்னு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலில் அதில் அலுவலக ரகசிய சட்டத்தில் திருத்தம் கொண்டு வந்தாங்க தென் வங்காளத்தை பிரிக்க வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சில் வந்து கர்சன் பிரபு வந்து ஆணை பிறப்பித்தார் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபதுலேருந்தே விவாதம் அதாவது வங்காளத்தை பிரிக்க அந்த வங்க பிரிவினை அப்படின்றத வந்து ஆயிரத்தி எட்நூற்றி அறுபதுலேருந்தே பேசிகிட்டு இருந்தாங்க பட் ஆனால் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சில் தான் அதுக்கான ஆணையை பிறப்பிச்சிருக்காரு அது கர்சன் பிரபு வந்ததுக்கப்புறம் அப்புறம் மார்ச் ஆயிரத்தி எட்நூற்றி ஆறில் அறுபதுலேருந்தே பேசிகிட்டு இருந்தாங்களா மார்ச் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூறில் வந்து பிரிவினைக்கான திட்டத்திற்கு புத்துயிர் அளிக்கப்பட்டுச்சு பிரிவினைக்கான திட்டத்துக்கு புத்துயிர் அளிக்கப்பட்டது எப்போனா அறுபதில் பேசினது திரும்பி தொண்ணூறில் தான் அதுக்கான ஒரு வேலை வந்து புத்துயிர் அளிக்கப்பட்டிருக்குது அப்புறம் டிசம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணில் வந்து இந்தியாவின் பிரதேச மறுவிநியோகம் தொடர்பான குறிப்புகளில் ஒரு திட்டத்தை வந்து கர்சன் வந்து தீட்டியிருந்தார் எப்போ டிசம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணில் அப்புறம் அதே அந்த இந்தியாவின் பிரதேச மறுவிநியோகம் தொடர்பான குறிப்புன்னு சொல்கிறோம் இல்லையா அந்த திட்டத்தில் திருத்தம் வந்து செய்யப்பட்டு ரிஸ்லி அறிக்கை அப்படின்ற பேரில் வெளியிடப்பட்டுச்சு அந்த இதில் இருந்து திருத்தம் செஞ்சு அது பேர் என்னென்னா ரிஸ்லி அறிக்கை அப்படின்ற பேரில் வெளியிடப்பட்டுச்சு இந்த அறிக்கை வந்து பிரிவினைக்கு ஆதரவாக ரெண்டு காரணங்களை முன்வைக்குது ஃபர்ஸ்ட்டு என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து வங்காளத்துக்கு சுமை குறைவு அப்படின்னு சொல்லி சொல்லுது அதாவது பிரிவினை ஏன் பண்ணுறோம் நாங்கள் வந்து மக்களை பிரிக்கணும்னு பண்ணலை நல்லதுக்கு தான் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி ரெண்டு விஷயத்த சொல்கிறாங்க என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து வங்காளத்துக்கு சுமை குறைவாமா பிரிச்சுட்டா ஈஸியாக இருக்குவாமா தென் அசாமின் முன்னேற்றம் அசாமோட முன்னேற்றம் இது ரெண்டும் தான் நாங்கள் வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகேவா ஆனால் ஆக்சுவலி என்ன பண்ணாங்கன்னா இந்து முஸ்லீம் அடிப்படையில் பிரித்தாங்க மொழி அடிப்படையில் பிரிக்கலை ஓகேவா நெக்ஸ்ட்டு புவியியல் அடிப்படையில் வங்காளத்தை வந்து ரெண்டாக பிரித்த ஆறு எதுனா பகிரிதி பாகிருதி ஆறு புவியியல் அடிப்படையில் இடத்தோட அடிப்படையில் வந்து வங்காளத்தை ரெண்டாக பிரித்த ஆறு வந்து பாகிரதி ஆறு நெக்ஸ்ட்டு முந்தைய முஸ்லீம் ஆட்சி முதலாக முஸ்லீம் மக்கள் ஒருபோதும் அனுபவிக்காத ஓர் ஒற்றுமையை புதிய மாகாணமான கிழக்கு வங்காளத்தில் அனுபவிப்பார்கள் அப்படின்னு சொல்லி கர்சன் பிரபு வந்து பிப்ரவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலில் டாக்காவில் உறுதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலு பிப்ரவரியில் டாக்காவில் கர்சன் பிரபு வந்து உறுதியளிச்சிருக்கார் முஸ்லிம்கு என்னென்னா முந்தைய முஸ்லீம் ஆட்சி முதலாக முஸ்லீம் மக்கள் ஒருபோதும் அனுபவிக்காத ஒரு ஒற்றுமை புதிய மாகாணமான கிழக்கு வங்காளத்துல அனுபவிப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு கிழக்கு வங்காளம் இருக்குல்லையா அங்க முஸ்லீம் அதிகமா இருக்காங்க மேற்கு வங்காளத்துல இந்துக்கள் அதிகமா இருக்காங்க மத்திய வங்காளத்துல ரெண்டு சமூகமும் சமமா இருக்கிறாங்க ஓகேவா நெக்ஸ்ட் பிரிவினை எதிர்ப்பு இயக்கம் வங்கப்பிரிவினை அப்படின்றது அறிவிக்கப்பட்ட ஆண்டு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணு டிசம்பரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணில் அறிவிச்சாங்க வங்கப்பிரிவினை அப்படின்றத ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு ஜூலை பத்தொம்போதில் அதிகாரப்பூர்வமாக வந்து அறிவித்தாங்க ஃபஸ்ட்டு வங்க பிரிவினை சும்மா அறிவிக்கப்பட்டது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணு டிசம்பர் அதிகாரப்பூர்வமாக எப்போ வங்கப்பிரிவினை அறிவித்தாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு ஜூலை பத்தொம்போது ஓகேவா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு ஜூலை பதினேழில் கல்கத்தாவில் நடந்த கூட்டத்தில் எதிர்ப்பை மக்களிடையே விரிவுபடுத்துவது என்று முடிவு செய்யப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு ஜூலை பதினேழில் வந்து பத்தொம்போதில் தான் அதிகாரபூர்வமாக அதிக அறிவிக்க போகிறாங்கன்றதை தெரிஞ்சுக்கிட்டு ஜூலை பதினேழில் கல்கத்தாவில் ஒரு கூட்டத்தில் வந்து எதிர்ப்பை வந்து மக்களிடையே விரிவுபடுத்தணும் அப்படின்னு சொல்லி முடிவு செஞ்சாங்க அதே கூட்டத்தில் வந்து ஆங்கில பொருட்கள் நிறுவனத்தையும் புறக்கணிக்க சுரேந்திரநாத் பேனர்ஜி அரைக்கோல் எடுத்தார் சுரே சுரேந்திரநாத் பேனர்ஜி என்ன சொல்கிறார் அந்த கூட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு ஜூலை பதினேழு நடந்துச்சு இல்லையா அந்த வங்கப்பிரிவினை புறக்கணிக்கணும்னு நடந்துச்சு இல்லையா ஒரு கல்கத்தாவில் நடந்துச்சுல்ல அந்த கூட்டத்தில் வந்து ஆங்கிலேய பொருட்களையும் நிறுவனத்தையும் புறக்கணிக்கணும் அப்படின்னு சொல்லி சுரேந்திரநாத் பேனர்ஜி வந்து எல்லாருக்கும் அரைக்கோல் எடுத்தார் அப்புறம் ஆகஸ்ட் ஏழில் கல்கத்தா நகர அரங்கில் வந்து டவுன் ஹாலில் நடந்த இன்னொரு கூட்டத்தில் சுதேசி இயக்கம் வந்து முறையாக பிரகடனம் செய்யப்பட்டுச்சு சுதேசி இயக்கம் அப்படின்றது வந்து எப்போ பிரகடனம் செ செய்யப்பட்டுச்சு அப்படின்னா ஆகஸ்ட் ஏழில் கல்கத்தா நகர அரங்கில் டவுன்ஹால் இருக்குல்லையா அங்கே நடந்த ஒரு கூட்டத்தில் தான் சுதேசி இயக்கம் பிரகடனம் செய்யப்பட்டுச்சு நெக்ஸ்ட்டு அதிகாரப்பூர்வமாக வந்து வங்காளம் பிரிக்கப்பட்ட நாள் எது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு அக்டோபர் பதினாறு அதிகாரப்பூர்வமாக அறிவித்தது தான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு ஜூலை பத்தொம்போது ஓகேவா ஆனால் கரெக்டாக பிரி பிரித்தது எப்போ அப்படின்னா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு அக்டோபர் பதினாறு அதிகாரப்பூர்வமாக வங்காளம் பிரிக்கப்பட்ட நாள் இதை வந்து நம்மளாம் என்ன சொல்கிறாங்கன்னா துக்க தினமாக கடைபிடிக்க வேணும் அப்படின்னு சொல்லி அறிவித்தாங்க நெக்ஸ்ட்டு புறக்கணித்தலும் வங்காளத்தில் சுதேசி இயக்கமும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு டு பதினொன்று சென்னையைச் சேர்ந்த தேசியவாதிகள் அதாவது ஜி சுப்பிரமணியமணியம் சுதேசி இயக்கத்தோட குறிக்கோள் குறித்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா ஜி சுப்பிரமணியம் என்ன சொல்கிறாரு சுதேசி இயக்கத்தோட குறிக்கோளை குறித்து அப்படின்னா தேசிய வாழ்வில் அனைத்து தளங்களிலும் தங்களின் சார்பு நிலைக்கு எதிரான புரட்சி அப்படின்னு சொல்கிறார் இந்த வங்கப்பிரிவினை என்னன்னு சொல்கிறாரு ஜி சுப்பிரமணியம் தேசிய வாழ்வின் அனைத்து தளங்களிலும் தங்களின் சார்பு நிலைக்கு எதிரான புரட்சி சார்பு நிலைக்கு எதிரான புரட்சினாலே வந்து ஜி சுப்பிரமணியம் அப்படின்னு சொல்லி சொல்லிருங்க ஓகேவா சுருக்கமாக விளக்கிறார் கோபாலகிருஷ்ண கோகுலே வந்து என்ன சொல்கிறாரு சுதேசி இயக்கத்தை பற்றி அப்படின்னா நம்முடைய தொழில்களின் முன்னேற்றத்திற்கானது மட்டுமல்ல நமது தேசிய வாழ்க்கை சார்ந்த அனைத்து துறைகளின் மேம்பாட்டிற்குமானது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இது யார் கோபாலகிருஷ்ண கோகலே என்ன சொல்கிறாரு சுதேசி இயக்கத்தை பற்றி நம்முடைய தொழில்களோட முன்னேற்றத்திற்கானது மண் மட்டுமானது மட்டும் கிடையாது நம்மளோட தேசிய வாழ்க்கை சார்ந்த அனைத்து துறைகளோட மேம்பாட்டிற்குமானது அந்த சுதேசி இயக்கம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் கோபாலகிருஷ்ண கோகலே நெக்ஸ்ட் ஆக்கப்பூர்வமான சுதேசி திட்டம் ஆக்கப்பூர்வமான சுதேசி திட்டம்னா சுய உதவிக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்தது ஓகேவா சுய உதவிக்கு வந்து இந்த ஆக்கப்பூர்வமான சுதேச திட்டம் அப்படின்றது முக்கியத்துவம் கொடுத்தது சுதேசி இயக்கம் சுய உதவிக்கு ரவீந்திரநாத் தாகூர் சொல்றாரு சுய உதவி அப்படின்னா ஆத்மசக்தி எனும் ஆக்கத்திட்டத்தினை அவர் கோடிட்டு காட்டினார் இந்த இதை வந்து ரவீந்திரநாத் தாகூர் வந்து கோடிட்டு காட்டியிருக்கார் என்னது சுய உதவி சுய சுய உதவினா ஆப் ஆத்மசக்தி அப்படின்ற ஒரு ஆக்கத்திட்டம் தான் அந்த சுதேசி இயக்கம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு தாகூர் வந்து சுய பொருளாதார வளர்ச்சிக்கு அழைப்பு விடுத்தார் கல்வி தாய்மொழியில் வழங்கப்படணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதை கேட்டவரும் ரவீந்திரநாத் தாகூர் தான் நெக்ஸ்ட்டு சுய உதவி அதாவது ஆத்மசக்தி அப்படின்ற செய்தியை வந்து மக்களிடம் பறக்கிறதுக்கு பரப்புறதுக்கு மேலாக்கள் அப்படின்ற திருவிழாவை பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அழைப்பு எடுத்தார் ஓகேவா ஒரு மேலாக்கள் அப்படின்ற திருவிழாவை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ரவீந்திரநாத் அவர் வந்து அழைப்பு எடுக்கிறாரு அதில் என்னென்னா சுய உதவி அதாவது ஆத்மசக்தி அப்படின்ற செய்தியை வந்து மக்களிடம் வந்து பரப்புகிறதுக்கு மேலாக்கள் அப்படின்ற திருவிழாவை பயன்படுத்துகிறார் சுதேசி விற்பனை நிலையங்கள் நிறையா இருந்துச்சு நெக்ஸ்ட்டு சுதேசி சிந்தனையின் பரிமாண வளர்ச்சி பரிணாம வளர்ச்சி சுதேசி சிந்தனை வந்து எப்படி வளர்ச்சி அடைஞ்சி அப்படின்றது சுதேசி இயக்கம் என்ற எண்ணம் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சில் ஒரு சில காங்கிரஸ் தலைவர்களால் அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் மகாத்மா காந்தியடிகள் தலைமையில் ஒரு தத்துவம் ஆகிடுச்சு சுதேசி இயக்கம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சுலேயே சில காங்கிரஸ் தலைவர்கள் சொல்லியிருக்காங்க அப்புறம் இருபதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் பார்த்தா மகாத்மா காந்தி தலைமையில் இது ஒரு தத்துவம் ஆயிடுச்சு சுதேசி அப்படின்னா என்னன்னா ஒரு சொந்த நாடு அப்படின்றது இதுக்கு அர்த்தம் சுதேசி என்பதன் பொருள் என்ன ஒருவரது சொந்த நாடு அப்படின்றது இந்த தத்துவத்தின் தோற்றம் வந்து ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ரெண்டு பூனால் மகாதேவ் கோவிந்தரா தனது தொடர் சொற்பொழிவுகளின் மூலமாக இந்த சிந்தனையை பிரபலப்படுத்த அது பிரபலப்படுத்தலேருந்து தொடங்கியது தத்துவம் எப்போ தோன்றுச்சு அப்படின்னா சுதேசி அப்படின்றது ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ரெண்டுலேயே ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ரெண்டுலேயே மகாதேவ் கோவிந்த வந்து அவர் சொற்பொழிவு ஆற்றும் பொழுது இந்த சிந்தனையை வந்து பிரபலப்படுத்தினார் ஓகேவா அப்பையிலேருந்தே தொடங்கிடுச்சு தென் ராணாவின் ரணடையோட கருத்துப்படி வந்து ஒரு ஒரு சொந்த நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் பொருட்களுக்கு அப்பொருட்களின் பயன்பாடு குறைவான மனநிறைவை கொடுத்தாலும் ரெண்டு என்ன சொல்கிறாரு ஒருத்தவங்களோட சொந்த நாட்டில் உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்கள் நம்ம நாட்டிலேயே உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்கள் வந்து அந்த பொருட்களோட யூஸ் வந்து குறைவான மனநிறைவை கொடுத்தாலும் கொடுத்தாலும் முன்னுரிமை வந்து வழங்கப்படணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஓகேவா தென் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் காந்தியடிகள் வந்து இதை வந்து அனைத்து இந்தியர்களும் தங்கள் பிறந்த நாட்டுக்கு செய்ய வேண்டிய கடமைகளோடு இணைத்து சுதேசி சிந்தனைக்கு புதிய வடிவம் கொடுத்துருக்காங்க ஓகேவா அப்போ சுதேசி அப்படின்றது இருந்திருக்குது ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொருத்தவங்களும் புதிய வடிவத்தை கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு காந்தியை வந்து போ பொறுத்த வரைக்கும் சுதேசி அப்படின்றது ஒருவர் தனது சொந்த நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் பொருட்களை மட்டும் பயன்படுத்துவது அப்படின்றது மட்டும் கிடையாது பின்வரும் வார்த்தைகளில் சுதேசியை விளக்குகிறார் அதாவது காந்தி என்ன சொல்கிறாரு சொந்த நாட்டில் செய்கிற பொருட்களை பயன்படுத்துறது மட்டுமே சுதேசி கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு என்ன சொல்கிறாருன்னா சுதேசி அப்படின்றது நமக்குள் இருக்கும் ஆன்ம பலம் அது வெகு தொலைவிலிருந்து கிடைப்பனவற்றை ஒதுக்கி வைத்து நமக்கு வெகு அருகே உள்ள சுற்றுப்புறத்திலிருந்து கிடைக்கும் பயன்களையும் சேவைகளையும் பயன்படுத்தும் வண்ணம் இங்கு உள்ளவர்களால் தயார் செய்யப்படும் பொருட்களை மட்டுமே நாம் பயன்படுத்த வேண்டும் அப்படியான தொழில்கள் எங்கு தேவைப்படுகின்றனவோ அங்கே அவைகள் திரும்பவும் திறம்படவும் முழுமையாகவும் செயல்பட சேவை செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஓகேவா தேசி அப்படின்றது இது வந்து காந்தியோட கருத்து நமக்குள்ளே இருக்கிற ஆன்மபலம் அது வெகு தொலைவிலேருந்து கிடைக்கிறத வந்து ஒதுக்கிட்டு நமக்கு வெகு அருகில் பக்கத்தில் இருக்கிற சுற்றுப்புறத்தில் கிடைக்கிற பயன்களையும் சேவைகளையும் பயன்படுத்த வந்தோமா இங்கு வந்து உள்ளவர்களால் தயார் செய்யப்படும் பொருட்களை மட்டுமே நாம் பயன்படுத்தணும் அப்படியான தொழில்கள் வந்து எங்கே தேவைப்படுதோ அங்கே வந்து அவைகள் திறம்படவும் முழுமையாகவும் செயல்பட சேவை செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் நெக்ஸ்ட்டு வட்டார மொழியில் கல்வி வட்டார மொழியில் கல்வி அப்படின்ற கருத்து வந்து சுதேசி இயக்கத்திற்கு வெகு முன்னரே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டில் சதீஷ் சந்திரா வந்து விடிவெள்ளி கழகம் அப்படின்றது நிறுவப்பட்ட உருவாக்கிட்டார் ஓகேவா வட்டார மொழியில் கல்வி அப்படின்னு சொல்லி அடுத்து ஒன்று சொல்கிறாங்க அது வந்து இப்போ உருவானது கிடையாதாமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டில் விடிவெள்ளி கழகம் டவுன் சொசைட்டின்னு சொல்லுவோம்ல அதை உருவாக்கின சதீஷ் சந்திரா அவர் வந்து அப்போவே வந்து இந்த வட்டார மொழியில் கல்வி அப்படின்றத உருவாக்கிட்டார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரி நிமிஷம் இதோட நெக்ஸ்ட் பார்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்